காவிரி படுகையில் எண்ணெய் கிணறுகள் தோண்ட ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு 3 ஆண்டுகால நீட்டிப்பு செய்த மத்திய அரசுக்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவிக்க வேண்டுமென மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் கூறியுள்ளார். காவிரி படுகையில் 24 எண்ணெய் எரிவாயு கிணறுகள் அமைக்க 2013 ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மக்களின் எதிர்ப்பின் காரணமாக கடந்த 7 ஆண்டுகளாக கிணறுகளை ஓஎன்ஜிசியால் அமைக்க முடியவில்லை. தற்போது கிணறுகள் அமைக்க கூடுதலாக 3 ஆண்டுகளுக்கு கால நீட்டிப்பு வழங்க சுற்றுச்சூழல் துறையின் நிபுணர் மதிப்பீட்டு குழு மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு பரிந்துரை செய்துள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் தமிழகத்தில் காவிரி படுகையில் 2023 ஆகஸ்ட் 20 வரை கூடுதல் அவகாசம் வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது கண்டனத்திற்குரியது என்றும் விவசாயிகளை வெகுவாக பாதிக்கும் மத்திய அரசின் செயலுக்கு வேளாண் மண்டல பாதுகாப்பு ஆணைய தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் உள்ள எடப்பாடி பழனிசாமி தன் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். 7 ஆண்டுகளாக அமைக்க முடியாத கிணறுகளை இப்ப அமைக்கிறதுக்கு கூடுதலாக 3 ஆண்டுகள் கால நீட்டிப்பை சுற்றுச்சூழல் துறையினுடைய எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய நிபுணர் குழு அனுமதியை அளிக்க பரிந்துரை செய்திருக்கிறது. இதை மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. காவிரி படுகை என்பது இப்போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இப்போது இங்கே கிணறுகள் அமைக்க ஓஎன்ஜிசி முயற்சிக்கிறது. ஆணையம் உடனடியாக இதை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழக அரசு இந்திய அரசிற்கு தன் கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும்.